90களில் தமிழ் சினிமாவோட சாக்லேட் பாயா வளம் வந்தவர் பிரசாந்த். நடிகர் தியாகராஜனோட மகன்கிற அடையாளத்தோட அறிமுகமாகி இருந்தாலும் பின்னர் தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி பிரசாந்தோட அப்பா தான் தியாகராஜன் சொல்ற அளவு தமிழ் சினிமாவில் பிரசாந்த் டாப் ஸ்டாரா வளர்ந்தாரு. இன்னைக்கு பேன் இந்தியாங்கிற வார்த்தை ரொம்பவே பிரபலமாகிடுச்சு. ஆனா 90களிலேயே ஜீன்ஸ் படம் மூலமா பேன் இந்தியா ஸ்டாரா பிரசாந்த் உயர்ந்தாரு. ஒரு கட்டத்துல விஜய் அஜித்துக்கே போட்டியா பல ஹிட் படங்களை கொடுத்து பிரசாந்த் டாப் கொடுத்தாரு. தமிழ் சினிமாவோட முன்னணி நாயகிகள் பல பேரோட ஜோடி சேர்ந்து நடிச்சிருந்தாலும் யார் கூடயும் பிரசாந்த் கிசு கிசுல சிக்கினதே இல்ல. அந்த அளவு தமிழ் சினிமால மிஸ்டர் கிளீன் பேர் எடுத்த பிரசாந்த் 2005 கிரகலட்சுமிங்கிற பொண்ணை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அங்கதான் பிரசாந்தோட வாழ்க்கையில ஒரு பெரிய இடி விழுந்துச்சு. கல்யாணமாகி கொஞ்ச நாள் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா அப்பதான் தன் மனைவியை பத்தின ஒரு அதிர்ச்சியான உண்மை பிரசாந்துக்கு தெரிய வந்துச்சு. அதுவும் தன்னோட ரசிகர் ஒருவர் மூலமா அந்த ரகசியம் பிரசாந்துக்கு தெரிய வந்துச்சு. பிரசாந்தோட மனைவிக்கு ஏற்கனவே திருமணமாகி இருந்ததும் அதை மறைச்சு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் பிரசாந்துக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. அவரோட ரசிகர் ஒருவர் இந்த தகவலை பிரசாந்த் கிட்ட சொன்னதும் இதை கேட்டு பிரசாந்த் ரொம்பவே உடஞ்சு போனாரு. பின்னர் 2009 தன்னோட மனைவியை விவாகரத்து செஞ்ச பிரசாந்த் கொடுமையான டிப்ரெஷனுக்கு போனாரு. அது வரைக்கும் செம்ம ஃபிட்டா இருந்த பிரசாந்த் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தன்னோட ஃபிட்னஸ் மேலையும் கவனம் செலுத்தாம அதிக வெயிட் போட்டாரு. ஒரு கட்டத்துல பிரசாந்தா இதுன்னு எல்லாரும் அதிர்ச்சி அடையற அளவுக்கு குண்டான ஒரு தோற்றத்துக்கு பிரசாந்த் மாறி இருந்தாரு. பின்னர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சோகத்துல இருந்து மீண்டு வந்த பிரசாந்த் இப்போ மறுபடியும் பழைய மாதிரி சினிமாவில கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வகையில விஜயோட கோட் அந்த கண்ணு பிரசாந்தோட செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க பிரசாந்தோட ஃபேனா இருந்தா அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Oh, shit.